நாங்கள் மன்றாடும் போது உமது திருமலையிலிருந்து எங்களுக்கு பதிலளிக்கும் எங்கள் தந்தையே உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் மன்றாடும் போது எங்களுக்கு செவிசாய்க்கிற எங்கள் தந்தையே, ஆம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடலிலே எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிற எங்கள் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். எம் நெஞ்சம் எங்கள் கெஞ்சும் குரலை உமக்கு கேட்கும்படியாக செய்கின்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். விடியற் காலையில் எங்கள் குரலை கேட்டருள்கின்ற எங்கள் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் அழு உரலுக்கு செவிசாய்க்கிற எங்கள் தந்தையே உம்மை நேசிக்கிறோம். எங்கள் வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்கிற எங்கள் தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தாழ்த்தப்பட்ட போது எங்களுக்கு மீட்பளிக்கிற எங்கள் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க எங்களை அனுப்புகிற எங்கள் தந்தையே உம்மை உம்மிடம் வேண்டுகின்றோம். ஆம் தகப்பனே, இன்றைய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு நீர் தந்த சமாதானமான அந்த நேரங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அமைதியாக நாங்கள் உறங்கிய நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் கடமைகளை நல்லபடியாக செய்ய எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தவறுகளை சுட்டி காட்டியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பல திருத்தல்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் கொண்டு வர ஊக்கப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மிடம் அதிக நேரம் உறவாட எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் தகப்பனே, உமது இறை வார்த்தையை தியானிக்க அதன்படி வாழ்வதற்கு நீர் தந்த ஊக்கத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளிலே உமது அயலான் யார் என்று கேட்கும் பொழுது நீர் அழகாக அந்த ஓமையை, நல்ல சமாரியன் ஓமையை எடுத்து சொல்லுகின்றீர். இன்றைய நாளில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ தேவைகளோடு கண்ணீரோடு உம் பாதத்தில் அண்டி வருகிறார்கள். ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு சில மனிதர்களே இறங்கி அவர்களுக்கு உதவிகள் செய்கிறார்கள். குறிப்பாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் பலரை கண்டும் காணாமல் வாழ்ந்திருக்கின்றோம். எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கின்றோம். மற்றவர்களை சார்ந்தவர்கள் வாழட்டும், யாராவது உதவி செய்வார்கள், நமக்கு என்ன என்று நாங்கள் மெத்தனமாக வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு தேவைகள் வரும்பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யாத இருந்தபோது அவர்களுக்கு எத்தனை வழியாக இருந்திருக்கும் என்பதை அப்பொழுது நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, அத்தகைய நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் தகப்பனை, அசட்டை செய்யாத, மற்றவர்களுடைய கஷ்டங்களை, மற்றவர்களுடைய தேவைகளை கண்டு கொள்ளாத ஒரு மழுங்கடிக்கப்பட்ட மனதை எங்களிடமிருந்து அகற்றியுள்ளும் ஆண்டவரே. இயேசுப்பா, இன்றைய உலகில் எத்தனையோ பேர் கடன் பிரச்சனைகளால் அழுகின்றார்கள். அவர்களுக்கு எங்களால் முடிந்த பண உதவியை செய்ய எங்களுக்கு தூண்டியுள்ளும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே பண உதவி இல்லாமல், பணம் இல்லாமல் கல்யாணம் செய்யாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அத்தகைய நபர்களை கண்டுபிடித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா என்று நாங்கள் பார்க்க உதவி செய்தாலும், மேலும் அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, விதவிகளாக யாரும் உதவி செய்ய இயலாமல், யாரும் உதவி எந்த ஒரு உதவியும் பெற்றுக்கொள்ளாமல் தன்னம் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை கண்டுபிடித்து ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய நல்ல மனதை தாரும். மேலும் ஆஸ்பத்திரிகளிலும் மற்ற பலவிதமான நோய்களால் அவதிப்பட்டு மருந்து வாங்க கூட காசு இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் உண்டு. ஆண்டவரே, அவர்களை சந்தித்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நல்ல மனதோடு வாழ்ந்தாலும் அவர்களை நல்ல முறையில் வாழ விடாமல் பலரும் தடுத்து அவர்களையும் ஊழலுக்கு அடிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்களின் தேவைகளை உணர்ந்து, குறிப்பாக யாருக்கு கண்டிப்பாக உதவி தேவையோ அவர்களுக்கு பார்த்து செய்து கொடுக்க அவர்களுக்கு மனதை தூண்டியறலும். அவர்கள் பணக்காரர்களை பார்த்து, உள்ளவர்களிடம் பார்த்து அவர்களுக்கு மேலும் மேலும் உதவிகளை செய்து கொண்டும் வருகிறார்கள். அத்தகைய மனநிலையை அவர்களிடமிருந்து அகற்றியெல்லாம் ஆண்டவரே. நல்ல உள்ளங்களுக்கு, தேவைப்படுகின்ற உள்ளங்களுக்கு அத்தகைய மனநிலை தந்து அவர்கள் தங்கள் அயல்லான் யார் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்தரலும். ஆண்டவரே, உம்மிடம் உருக்கமாக வேண்டுகின்றோம். ஆமீன்.